Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாடு பட்ஜெட்டோடு வாரத்துடைய தொடக்க தினம் இந்த திங்கட்கிழமை தொடங்கியிருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள், இதை பிரதான எதிர்கட்சி எப்படி பார்க்குறாங்க, அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கத்துடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கணக்குகள், இன்னொரு பக்கம் டார்கெட் 370 அப்படின்னு அடுத்த 100 நாட்கள் மிக முக்கியம், இது ஒரு மகாபாரத போர் அப்படின்னு பாஜக சில இலக்குகளை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய மீட்டிங் 2 நாட்கள் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் மோடி அவரை புது வகையில் பிராண்ட் பண்ணும் அப்படின்னு சில வியூகங்களை வகுத்து கொடுத்துருக்காரு அமித்ஷா. பாஜகவுடைய திட்டங்கள் என்ன, அவர்களுக்கு தேர்தலில் கை கொடுக்குமா? இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக புதிதாக செல்வ பெருந்தகை தேர்வு செய்யப்பட்டிருக்காரு, அதனுடைய பின்னணிகள் என்ன, இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு பட்ஜெட் பின்னணியில் டார்கெட் 2024. மு.க. ஸ்டாலினின் கணக்கு இதுதான். 2024-25 நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை இன்றைக்கு நிதியமைச்சரான திரு தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்சாருங்க. அவர் சமீபத்தில் தான் இந்த கூடுதல் பொறுப்பு கிடைச்சது. அதன் பிற்பாடு அவர் தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட்டாகவும் இது பார்க்கப்படுதுங்க. இதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு முன் வச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா முதலமைச்சருடைய கிராமப்புற சாலைகள் விரிவாக்க திட்டம், அதற்கு 1,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 2,000 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைப்பதற்காக 365 கோடி வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. 5,000 ஏரிகள் குளங்கள் இதை புனரமைப்பு செய்வதற்காக 500 கோடி ரூபாய். பூந்தமல்லியில் அதிநவீன திரைப்பட நகரம். அப்புறம் முக்கியமாக வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு, அதாவது பல்வேறு தொழில்களை வந்துட்டு தொடங்கணும் உள்ளிட்ட நிறைய விஷயங்களை முன்னெடுத்து 1,000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க. அப்புறம் கிளாம்பாக்கம், அதுவரை மெட்ரோ வந்துட்டு விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ புதிதாக அங்கே தானே புதிய பேருந்து நிலையம் அமைச்சிருக்காங்க. ஸோ இதற்காக 12,000 கோடி ரூபாய் வந்துட்டு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பொதுவாக இப்படி நிறைய விஷயங்கள் முன்னெடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் தரணியங்கும் தமிழ் அப்படின்ட்டு மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்கள், உலகின் தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்களுக்கு நூலகங்களில் வந்துட்டு இடம்பெற ஏற்பாடு அப்படின்னா அதுக்கு 2 கோடி ரூபாய். அப்புறம் கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு மேற்கொள்ள கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வந்துட்டு ஒதுக்கீடு. அப்புறம் கீழடியில் திறந்த வெளி அரங்கம் 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இன்னொரு பக்கம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி பயிலும் மாணவிகளுக்கு விரிவாக்கம், அந்த புதுமை பெண் திட்டம் கிட்டத்தட்ட இதற்கு 370 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அப்புறம் 1,000 கோடி மதிப்பீட்டில் வந்துட்டு பேராசிரியர் அன்பழகன் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம், அதற்கு புதிய வகுப்பறைகள். மிக முக்கியமாக 3ஆம் பாலினத்தவர்களுடைய கல்லூரி படிப்புக்கான முழு செலவையும் அரசே ஏற்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாகவும் பார்க்கப்படுது. மிக முக்கியமாக திமுக தமிழ், தமிழர், தமிழ்நாடு அப்படின்னு இந்த அரசியலை தீவிரமாக முன் வச்சிட்ருக்காங்க. அது அவர்களுடைய அடிப்படையான வாக்கு வங்கியாகவும் இருக்குது, முழக்கங்களாகவும் இருக்குது. ஸோ அதில் கூடுதலாக இந்த முறையும் கவனம் செலுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பட்ஜெட்டில் பெண்களுக்கான விஷயங்களையும் அதிகமாக மையப்படுத்தி பேசியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம், அதன் தொடர்ச்சியாக சமூக நீதி, ஒரு ஜனநாயகத்தன்மையோடு இருக்கும், முற்போக்கோடு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் 3ஆம் பாலினத்தவருக்கான அந்த ஒரு உரிமையும் வந்துட்டு இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பொது இடங்களில் வைஃபை வசதி, அப்புறம் தஞ்சாவூரில் சிப்காட்டு, அதற்காக 120 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, 1,00,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் அப்படின்னு பல விஷயங்களையும் முன்னெடுத்திருக்காங்க. கோவையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க 1,100 கோடி அப்படின்னு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் அடையாறு நதி சீரமைப்பு அப்படின்னு அதற்காக 1,500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஏங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் கூவம் விரிவாக்கம், கூவத்தை தூய்மைப்படுத்துகிறோம் அப்படின்லாம் எத்தனை முறை வந்துட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி நதியை வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னு எத்தனை முறை நிதியை ஒதுக்கீடு செஞ்சுருப்பீங்க? அதெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்கீங்களா? என்னதான் நடந்தது? தண்ணியில் போடுற நிதியில் துல்லியமாக கணக்கீடு செய்ய முடியாதுன்னு இப்படி வந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? முழுமையாக அந்த நதியெலாம் வந்துட்டு சீரமைப்பு ஆகணும் அப்படின்னும் சமூக ஜனநாயக ஆர்வலர்களும் அப்புறம் எதிர்கட்சிகளும் இந்த கேள்விகளை முன் வைக்கிறாங்க.
இந்த இடத்துல தான் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்றத்துடைய எதிர்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி க பழனிசாமி, இந்த பட்ஜெட் வந்து வளர்ச்சி சார்ந்து எதுவுமே இல்லை, மக்களை வந்துட்டு மக்களுக்கு ஏமாற்றம் தான் கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் கடனில் தான் இந்த அரசாங்கம் இயங்குது, நிறைய கடன்களை தான் வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 800,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஸோ மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் பட்ஜெட் வந்துட்டு இல்லை, முழுமையாக இல்லை அப்படின்னு கடுமையான விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்காருங்க. இன்னொரு பக்கம் முதன்மை செயலாளரான ஐஏஎஸ் அதிகாரியான திரு உதயச்சந்திரன் அவர் பேசுகிறப்ப, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வு வந்துட்டு கொடுக்க கிடையாது, மானியங்களையும் பெரிய அளவில் அவங்க வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருக்காரு. அதாவது திமுகவினர் சொல்கிறபடி பார்த்தோம்னா, ஒன்றிய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனையாக இருக்காங்க, இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து இயங்குகிறோம் அப்படிங்கிற அந்த அரசியலையும் இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. ஸோ இந்த பின்னணிகள்லாம் வச்சு பார்க்குறப்ப, பெண்கள் வாக்குகள் அப்புறம் தங்களுடைய கொள்கை சார்ந்த அந்த அடிப்படையான வாக்குகளை தங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ள வேண்டும், புதிதாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய திட்டமாக இருக்குது அப்படின்னும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். மிஷன் 370 புதிய வடிவத்தில் மோடி, அமித்ஷாவின் 100 நாள் வேலை திட்டம் இதுதான். கடந்த பிப்ரவரி 17-18 இந்த 2 தினங்கள்லையும் டெல்லியில் பாஜகவுடைய தேசிய நிர்வாக குழுவுடைய கூட்டம் அரங்கேறினதுங்க. இதில் பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், அப்புறம் அனைத்து மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 11,500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கெடுத்தாங்க. இந்த கூட்டத்தில் தான் டார்கெட் 370, பாஜக மட்டுமே இத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறணும், அதே நேரத்தில் பாஜக கூட்டணி 400 தொகுதிகளில் வெற்றி பெறணும், அடுத்த 100 நாட்களும் தீயா வேலை பார்க்கணும் அப்படின்னு சூளுரை எடுக்காத குறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நிறைய விஷயங்களை முன் வச்சாரு. அதே நேரத்தில் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா, மகாபாரத போரை மறுபடியும் நம்ம வந்துட்டு சந்திக்கிறோம், மேலும் 2G, 3G, 4G அப்படின்னு மிக கடுமையாக இந்தியா கூட்டணியும் விமர்சிச்சிருக்காரு. அதாவது 2வது, 3வது, 4வது தலைமுறையாக வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு அப்படின்னு விமர்சனங்களை பதிவு செஞ்சிருக்காரு அமித்ஷா. சரி, இவர்களுடைய இந்த உரை, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதன் தொடர்ச்சியாக அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் வியூகங்கள் என்ன? பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்பீச்சில் பிப்ரவரி 18 பிறகு 18 வயதை பூர்த்தி செஞ்சு தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவர்களால் இந்த 18வது மக்களவை தேர்தல் வருகிறது அப்படின்னு சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. ஒவ்வொரு சமுதாயத்தினரையும் நேரில் சந்தித்து பாஜகவுக்கு வாக்களிக்குமாறு ஆதரவு கோர வேண்டும் அப்படிங்கிறத அழுத்தமாக மோடி பதிவு செஞ்சிருக்காருங்க. இதில் புதிய வாக்காளர்கள் அப்படின்னு அவர் சுட்டிக்காட்டினது மிக முக்கியமானது. நாடு முழுக்கவே கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலானவர்கள் புதிய வாக்காளர்களாகவும் இருக்காங்க. ஏற்கனவே புதிய வாக்காளர்கள்கிட்ட ஒரு நீண்ட உரையை சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி வந்து நிகழ்த்தியிருக்காருங்க. ஸோ இந்த அணுகுமுறை மூலமாக அவர்களுடைய கவனம் புதிய வாக்காளர்கள்கிட்ட கூடுதலாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஏற்கனவே 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் பாஜக இருந்ததாலையும், ஒரு வலுவான ஃபவுண்டேஷன் அடித்தளம் போட்டிருக்கிறதாலையும் பாஜகவுக்கு அந்த மரபார்ந்த அந்த வாக்குகள் வந்துடும். அவங்களுடைய கொள்கையான இந்துத்துவா, அதை சார்ந்த வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களிச்சிருவாங்க. அதே நேரத்தில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை பலமுறை சந்திக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது, புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய உண்மையாக இருப்பது, புதிய வாக்காளர்கள் நடுநிலையான வாக்காளர்களுடைய அந்த வாக்குகள் சிதறல் தாங்க. ஸோ இந்த முறை அந்த ஒரு தவறு நேர்ந்து விடக்கூடாது. தங்களுடைய டார்கெட் 370க்கு புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியம். ஸோ அவர்களை தங்கள் பக்கம் திருப்பினா முழுமையாக வாக்கும் வந்து சேரும், இன்னொரு பக்கம் எதிர்காலத்துக்கும் ஒரு பர்மனன்ட் வாக்காளர்களை பாஜகவுக்கான வாக்கு வங்கியாகவும் அவர்களை உருவாக்கிவிட முடியும் அப்படிங்கிறதால தான் அவர்களை நோக்கி இந்த 100 நாட்களும் கூடுதலாக வேலை பாருங்க அப்படின்னும் இந்த வேலை திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க பாஜகவில் டெல்லியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கமலாலய புள்ளிகள். இதற்கு பின்னாடி அமித்ஷா அவர்கள் வகுத்து கொடுத்த வியூகங்களும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அமித்ஷா அவருடைய உரையில பார்த்தோம்னா, குடும்ப அரசியல், வாரிசு அரசியலில் டார்கெட் செஞ்சு பேசியிருக்காரு. கடந்த ஓராண்டாக பார்த்தோம்னா, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், பாஜக ஆளாத மாநிலங்களில் ஊழல் ஆட்சி அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை கையில் எடுத்து தான் அரசியல் பரப்புரை இருந்திருக்கு. அங்கேயும் மிக முக்கியமாக திமுக குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன் வட மாநிலங்கள்லேயும் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுகவை பதிவு செஞ்சாங்க எதிர்த்து அப்படின்னா, காங்கிரஸுடைய இந்தியா கூட்டணியில் தீவிரமாக இயங்குகின்ற கட்சியாக திமுக இருக்குது.
அப்ப திமுகவுடைய முன்னெடுப்புகளால அகில இந்திய அளவுல ஒரு வலுவான கூட்டணி அமைந்துவிடக் கூடாது. அப்ப திமுகவை ஃபர்ஸ்ட் டார்கெட் செய்வதன் மூலமாக இந்தியா கூட்டணியே வாரிசு குடும்ப அரசியல், ஏற்கனவே வலுவாக இருப்பவர்கள் தான் அங்கே தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பாங்க, சாமானியர்களால் அங்கே அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இந்திய வாக்காளர்களை ஒருமுகப்படுத்துவது. இதற்கு உதவிகரமாகத்தான் அமித்ஷா அவருடைய உரையில் அந்த கூட்டணியில் வசதியானவங்க தான், குடும்ப ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதிகாரத்துக்கு வராங்க. ஆனால் இங்கே பாஜகவில் தேநீர் விற்றவரின் மகன் பிரதமராக வந்திருக்காரு. இங்கே பாஜகவில் எளியவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியும், இந்தியா கூட்டணியில் அப்படி முடியாதுங்கிற அரசியலை இந்த கூட்டத்திலும் பதிவு செஞ்சுருக்காரு. அடுத்து வரக்கூடிய 100 நாட்கள்லையும் இந்த பரப்புரையை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு வழிகாட்டியிருக்காங்க. மிக முக்கியமாக இதில் இந்தியா கூட்டணியை எலைட் வசதியானவர்களுடைய கோடீஸ்வரர்களுடைய ஒரு கட்சியாக கூட்டணியாக முன்வைப்பது, இன்னொரு பக்கம் மோடி அவரை எளியவர்களின் பிரதிநிதியாக அடையாளப்படுத்துவது, இப்படியாக தராசு தட்டில் முன்வைத்து எளியவர்களுக்கான ஒரு பார்ட்டியாக பாஜக கூட்டணி இருக்கு அப்படிங்கிற அரசியலை தீவிரப்படுத்துவது. ஏற்கனவே வட மாநிலங்களில் வலுவான தங்களுடைய கொள்கை சார்ந்த இந்துத்துவ வாக்கு வங்கி இருக்கு. இன்னொரு பக்கம் நடுநிலையாக இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்கள்கிட்ட எளியவர்களுக்கான ஒரு பிரதமராக பாஜக கட்சியாக முன்வைப்பதன் மூலமாக அந்த வாக்குகளை திருப்பி விட முடியும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா வகுத்திருக்கக்கூடிய வியூகமாக இருக்குது. அதை ஒட்டித்தான் இந்த 2 நாட்களும் இப்படியான பாடம் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அமித்ஷா அவர்கள் வகுத்து கொடுத்த 100 நாட்கள் வேலை திட்டம். கிட்டத்தட்ட போன முறை 161 தொகுதிகளை இழந்திருக்கோம். அதில் மிக பெரும்பான்மையான தொகுதிகளை இந்த வியூகம் பாஜக பக்கம் கொண்டு வரும். ஸோ 400 கடந்து பாஜக கூட்டணி இந்த முறை வெற்றி பெறும் அப்படின்னு பல்வேறு பின்னணிகளையும் நம்மக்கிட்ட மூச்சு விடாமல் பகிர்ந்துக்கிறாங்க. டெல்லி பாஜக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய கமலாலயத்து சோர்சஸ், கே.எஸ். அழகிரி அவுட், செல்வ பெருந்தகை இன், டிக்கான கதையும் காத்திருக்கும் சவால்களும். திரு செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர், அவரை தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக தேசிய தலைமை அறிவிச்சிருக்காங்க. இது முன்னாள் தலைவராக இருந்த திரு கே.எஸ். அழகிரிக்கு ரொம்பவே அப்செட்டை கொடுத்துருக்கு. ஏற்கனவே அவருடைய பதவி வந்துட்டு பறிக்கப்படும் அப்படின்லாம் பேசப்பட்ட பொழுது கூட நான் சிறப்பாக கட்சியை நடத்துவேன் அப்படின்லாம் தேசிய தலைமையிட்ட சொல்லியிருந்தார். அப்புறம் பார்த்தோம்னா தேர்தல் நெருங்கிடுச்சு, இந்த தேர்தல் வரைக்கும் நான் வந்துட்டு இருந்துடுறேன், அதுக்கப்புறம் எதுனாலும் யோசிக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுங்க அப்படின்லாம் வந்துட்டு தூது அனுப்பியிருந்தார். தேர்தல் முடியும் வரை தான் மாற்றப்பட மாட்டோம் அப்படின்னு நம்பியிருந்தார். ஆனால் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு அழகிரிக்கு ஷாக் கொடுத்துருக்கு தேசிய தலைமை. சரி, எப்படி செல்வ பெருந்தகை தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேஸில் ஜோதிமணி அவர்கள், அப்புறம் விஜயதரணி அவர்கள், திரு கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்ட பலரும் வந்துட்டு தலைவர் பதவி ரேஸில் இருந்தாங்க. கூடுதலாகவே கார்த்திக் சிதம்பரம் முயற்சிகளை செய்த வண்ணம் இருந்தார். ஆனால் எல்லோரையும் ஓரம் கட்டிவிட்டு தான் இந்த வாய்ப்பை வந்துட்டு பெற்றிருக்கிறார் செல்வ பெருந்தகை. முக்கியமாக தேசிய தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய குட்புக்கில் இடம் பிடிச்சவர் தான் செல்வ பெருந்தகை. அவரோடு கூடுதல் நெருக்கம், அவருடைய வலிமையான சிபாரிசின் மூலமாக இந்த பதவிக்கு அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினர். இரண்டாவதாக, வட மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். முக்கியமாக எதிர்கட்சிகளை சமாளிக்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலையும் இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கணும் செல்வ பெருந்தகை. அவருடைய கடந்த கால ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியும். மூன்றாவதாக, ஏற்கனவே பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவராக திரு எல். முருகன் சில காலம் இருந்தார். ஸோ இங்கே ஒரு தேசிய கட்சி பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை பொறுப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. காங்கிரஸுடைய தேசிய தலைமையும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் வந்துட்டு பொறுப்பில் இருக்கார். இது சமூக நீதி அரசியலாகவும் இருக்கும், தமிழ்நாட்டில் சக்ஸஸும் கொடுக்கும், எளிய மனிதர்களோடு எளிய மக்களோடு கூடுதலாக நெருங்கவும் ஒரு வாய்ப்பு இருக்குது, கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்யவும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டாங்க. ஸோ இந்த 3 காரணங்களும் இதனுடைய முக்கிய பின்னணியாகவும் இருக்குங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி அப்படின்னாலே எக்கச்சக்கமான கோஷ்டி பூசல்கள் இருக்குது. இரண்டாவதாக, போன முறை பெற்ற தொகுதிகளை விட அதிகளவில் இந்த முறை தொகுதிகளை திமுகவில் பெறணும், இல்லைன்னா போன முறை பெற்ற தொகுதிகள் குறையாமல் பார்த்துக்கணும். மூன்றாவதாக, பாஜக அதிகாரத்தில் இருப்பதாலோ தொடர்ந்து நடைப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு அரசியலையும் முன் வச்சதாலோ ஆளும் திமுகவை அட்டாக் செஞ்சு பேசுவதாலோ அவங்க ஒரு நெருக்கடியை இங்கே கொடுக்கலாம். ஸோ பிரதானமான பாஜகவை சமாளிக்க இங்கே தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் வலுவாக காலூன்ற இன்னும் பாஜக அட்டாக் அரசியல தீவிரப்படுத்தணும். நான்காவதாக, காங்கிரஸ் கட்சினாலே வயதானவர்கள் வசதியானவர்கள் தான் அதிகாரத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பெயரை மாற்ற இளைஞர்களுக்கு, இளைய சமூகத்தினருக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும். இப்படி 4 முக்கியமான சவால்களும் செல்வ பெருந்தகை அவர் முன்பு இருக்கு அப்படிங்கிறாங்க அவருடைய நெருக்கமான கதர் சட்டையினர்.
நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்த நேரத்தில் ஒரு பரபரப்பு புதிய செய்தியை வந்து நம்மளை தட்டியதுங்க. கடந்த 2018 பெண் பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக விமர்சித்து ஒரு பதிவுங்க. அந்த பதிவை தன்னுடைய பக்கத்திலையும் பகிர்ந்திருந்தார் திரு எஸ் வி சேகர். நினைவு இருக்கு இல்லைங்களா, பல இடங்கள்லேருந்தும் அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மிக கடுமையாக விமர்சனங்களை பதிவு செஞ்சாங்க, இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டினாங்க. அதன் தொடர்ச்சியாக வழக்கும் தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையிலிருந்து இன்றைக்கு மதிப்புமிகு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காருங்க. குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கு. எனவே எஸ் வி சேகர் அவர்களுக்கு 1 சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் எஸ் வி சேகர் மேல்முறையீடு செய்வதற்காக தண்டனை நிறுத்தியும் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காருங்க மதிப்புமிகு நீதிபதி. இப்படி ஒரு பக்கம் புதிய பரபரப்புகள் வந்துட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் வழக்கமான தேர்தல் அரசியல் பரபரப்புகள் கூடுதல் அனலையும் மூட்டிக்கொண்டிருக்கு. பாஜகவும் திமுகவும் தீவிரமாக வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருந்தப்ப நம்முடைய அமைச்சர் தங்க தன்னரசு அவர்கள் புறநானூறு விஷயத்த பதிவு செஞ்சாரு. அதாவது ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. புறநானூறு சொன்னதை பிரதிபலன் பார்க்காம எல்லோரும் கடைபிடிக்கணும், அதையத்தான் மக்களும் சொல்கிறாங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. South India's number one travel brand.